ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடை செய்து 2019 தமிழக அரசு உத்தரவிட்டது. இந்த நிலையில் பிளாஸ்டிக் பைகள் பயன்பாட்டை தவிர்ப்பது தொடர்பாக மீண்டும் மஞ்சப்பை என்ற பெயரில் விழிப்புணர்வு இயக்கத்தை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அரசாங்கம் மட்டும் நினைத்தால் இதனை செயல்படுத்த முடியாது, மக்களும் இணைய வேண்டும் என்று அரசு உறுதியாக நம்புகிறது. பிளாஸ்டிக் பொருட்களை மக்கள் நிராகரிக்க வேண்டும். மக்கள் நினைத்தால் மாற்றத்தை உடனடியாக செயல்படுத்த முடியும். அகத் தூய்மை வாய்மைக்கு புற தூய்மை வாழ்வுக்கு என்ற வைர வரிகளை உருவாக்கி கொடுத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த வழியை அனைத்து மக்களும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து துறைகளிலும் முன்னோடி மாநிலமாக திகழக்கூடிய தமிழ்நாடு சுற்றுச்சூழலை காப்பதிலும் முன்னிலை வைக்க வேண்டும். இயற்கையை காப்போம், இயற்கையோடு இணைந்து இயந்து காப்போம். சென்னையில் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றாக தயாரிக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்வையிட்டனர். மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கத்தின் ஓர் அங்கமாக சென்னை கலைவாணர் அரங்கில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காலை 7 முதல் மாலை 7 வரை இந்த கண்காட்சி நடைபெற்றது. இதில் தடை விதிக்கப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கு மாற்றுப் பொருட்களை தயாரிக்கும் தயாரிப்பாளர்களின் விளக்கப்பட்ட கண்காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இயற்கைக்கு தீங்கு விளைவிக்காத பாக்குமட்டை கொண்டு தயாரிக்கப்படும் தட்டு, டம்ளர் பொருட்கள் மற்றும் வாழை இலை, வாழை நார், பனை ஓலை, பருத்தி போன்ற பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. அப்படின்னா இயற்கையாக கிடைக்கிறதுலேருந்து நம்ம எடுத்து பண்ணிகிட்ருக்கோங்க. அதை நம்ம ஊரை வச்சு நம்ம நம்மளோட மிஷினில் நம்ம பண்ணோம் அப்படின்னா இயற்கையான பாக்கு முட்டைகள் கிடைக்கும். 1 லட்ச ரூபாலேருந்தே மிஷின்ஸ் இருக்குதுங்க. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி, நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிஷின்ஸ் போட்டு எடுத்து பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அவங்களுக்கு மானியமோடு இருக்குதுங்க. 2.5 லட்ச ரூபாய்க்கு வர மிஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மானியம் உள்ளார் இருக்குது, மகளிர் சுய உதவி குழு மூலமா கிடைக்குது உங்களுக்கு. தாராளமாக உங்களுக்கு மாதத்தில் 25,000 ரூபா நீங்கள் லாபம் மட்டுமே எடுக்க முடியும். இதில் மகளிருக்கு தேவையான ஒரு பிஸ்னஸாக இருக்கும். மறுசுழற்சி செய்யப்படும் நெகிழி பொருட்களை கொண்டு வீடு மற்றும் தொழில் நிறுவன கட்டுமான பொருட்களின் தயாரிப்புகளும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. யூஸ் பண்ண ஒரு பிளாஸ்டிக்ஸ் என்ன இருக்கோ அது சாக்லேட் ராப்பர்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம டெய்லி சாப்பிட்ற பொருள் என்ன இருக்கலாம், அத்த வந்து போர்ட்ஸ், பேனல் போர்ட்ஸை தயாரிக்கிறோம், அத்த வந்து நீங்க ஃபர்னிச்சர் யூஸ் பண்ணலாம், டாய்லெட்ஸ், போர்ட்டபிள் டாய்லெட்ஸ், பப்ளிக் டாய்லெட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வந்து கேபினெட்ஸ் பண்ணலாம், ஃபர்னிச்சர் இன்டீரியர்ஸ் பண்ணலாம், ஃப்ளோரிங்ஸ் பண்ணலாம், வால்ஸ் பேனல்ஸ் இது பண்ணலாம், நெக்ஸ்ட்டு ரூஃபிங் ஷீட்ஸ் இது பண்ணலாம், ஸ்டோரேஜ் பேலட்ஸ். கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட சென்னையில் வசிக்கும் பலரும் சொந்த ஊர்களுக்கு செல்வதால் மதுரை, தூத்துக்குடி, திருவனந்தபுரம், கொச்சி செல்லும் விமானங்களில் டிக்கெட் கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்திருக்கிறது. சென்னையில் இருந்து நாள்தோறும் மதுரைக்கு 6 விமானங்களும், தூத்துக்குடிக்கு 4 விமானங்களும், திருவனந்தபுரம், கொச்சிக்கு தலா 2 விமானங்களும் இயக்கப்படுகின்றன. இவற்றில் பயணம் செய்ய சாதாரண நாட்களில் ஒருவருக்கு தனியார் பேருந்து கட்டணத்தை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கும். தற்பொழுது கிறிஸ்துமஸ் பண்டிகை நெருங்குவதால் தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளாவுக்கு செல்லும் விமானங்களில் டிக்கெட் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. குறிப்பாக சென்னையில் இருந்து மதுரைக்கு ஒருவருக்கு 3,800 ரூபாயாக இருந்த கட்டணம் தற்பொழுது 10,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அதேபோல் தூத்துக்குடிக்கு 4,200 ரூபாயாக இருந்த கட்டணம் 11,000 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. திருவனந்தபுரத்திற்கு 4,200 ரூபாயாக இருந்த டிக்கெட் விலை 10,000 ரூபாய் வரையும், கொச்சிக்கு 9,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளன. இதேபோல் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட பலரும் கோவாவுக்கு படையெடுப்பதால் அங்கு செல்வதற்கான விமான கட்டணமும் அதிகரித்து காணப்படுகிறது. இருப்பினும் அடுத்த 2 நாட்களுக்கு பெரும்பாலான இருக்கைகள் நிரம்பி ஒரு சில இருக்கைகளே உள்ளன. இதுகுறித்து கூறும் விமான நிறுவன அதிகாரிகள் தாங்கள் கட்டணங்களை உயர்த்தவில்லை என்றும் விமானங்களில் பல அடுக்கு கட்டணங்கள் இருப்பதையும் தெரிவித்துள்ளனர். அதில் குறைந்த மற்றும் நடுத்தர கட்டணம் கொண்ட டிக்கெட்டுகள் முன்பதிவு செய்யப்பட்டு விட்டதால் தற்பொழுது அதிக கட்டணம் கொண்ட டிக்கெட்டுகள் மட்டுமே இருப்பதாகவும், இதுவே வழக்கமான நடைமுறை என்றும் விளக்கம் அளித்துள்ளனர்.
கர்நாடகாவில் பதிவு திருமணம் செய்து கொண்ட மகளை பெண்ணின் தந்தை பத்திரப்பதிவு அலுவலகத்திலேயே புகுந்து சினிமா பாணியில் தாக்கிய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரகன்னடாவின் மாசூர் அருகே ஹர்தலே என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பசவராஜ் நாயக். இவரின் 21 வயது மகள் சைத்ராவும் பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரா என்பவரும் 1.5 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இவர்களின் காதலுக்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்தனர். எனினும் காதலில் உறுதியாக இருந்த சைத்ரா கடந்த திங்களன்று வீட்டை விட்டு வெளியேறி நஞ்சன்கூடு பதிவு அலுவலகத்தில் மகேந்திராவை கரம் பிடித்தார். மகளின் திருமணம் குறித்து அறிந்து வந்த பசவராஜ் நாயக் பதிவுத்துறை அலுவலகத்தில் புகுந்து பெண்ணின் கழுத்தில் இருந்த தாலி மற்றும் மாலையை கழற்றி எறிந்து மகளை தாக்கினார். ஆனால் தந்தையுடன் செல்ல மறுத்த சைத்ரா மகேந்திராவுடன் சென்றார். பின்னர் சைத்ராவை மகேந்திராவின் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மீட்டனர். மகள் மீது தாக்குதல் நடத்திய தந்தை பசவராஜ் தனது மகளை காதலன் மகேந்திரா கடத்திச் சென்று திருமணம் செய்ததாக நஞ்சன்கூடு போலீசில் புகார் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். 3 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தேடப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. செல்போனையும் பயன்படுத்தாமல் தப்பி வரும் முன்னாள் அமைச்சர் எங்கே இருக்கிறார்? அதிமுக ஆட்சியில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி. எந்த நிலையில்தான் ஆவின் உள்ளிட்ட அரசு துறைகளில் வேலை வாங்கித் தருவதாக 3 கோடி ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு மோசடி செய்துவிட்டார் என விஜய நல்லதம்பி என்பவர் ராஜேந்திர பாலாஜி, அவரது தனி செயலாளர்கள் பாபுராஜ், பலராமன், முத்துப்பாண்டியன் ஆகியோர் மீது புகாரளித்தார். இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி ராஜேந்திர பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை டிசம்பர் 17 சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது. அன்றுதான் விருதுநகரில் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன பொதுக்கூட்டமும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. திருத்தங்கல்லில் உள்ள தனது வீட்டில் இருந்து காலை 10 மணிக்கு தனது ஆதரவாளர்கள் பல கார்களில் பின்தொடர தனது காரில் விருதுநகருக்கு புறப்பட்டார். ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று மைக்கை பிடித்த நேரத்தில் அவரது முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்ட தகவல் கிடைத்துள்ளது. எப்பொழுதும் 3-4 கார்களில் ஆதரவாளர்களுடன் செல்லும் அவர் அன்று பேச்சை முடித்துவிட்டு தனது காரில் தனியாக மதுரை நோக்கி புறப்பட்டதாக கூறப்படுகிறது. மதுரை 4 வழிச்சாலையில் திருமங்கலம் சுங்கச்சாவடி செல்லாமல் கள்ளிக்குடியில் இருந்து வாகனத்தை காட்டுப்பகுதி வழியாக திருப்பிச் சென்றதாக போலீசார் கூறுகின்றனர். காட்டுப்பகுதியில் பாதி வழியில் இறங்கிய ராஜேந்திர பாலாஜி தனது வாகனத்தை ஓட்டுநரிடம் கூறி அனுப்பி வைத்து விட்டார். அங்கிருந்து வேறொரு சிறிய காரில் தென்காசி செங்கோட்டை வழியாக கேரளாவிற்கு சென்று தலைமறைவாகிவிட்டதாக காவல்துறையில் ஒரு தரப்பினர் கூறுகின்றனர். ஆனால் அவர் மதுரையில் இருந்து திருச்சி, சேலம், ஓசூர் வழியாக பெங்களூருவிற்கு சென்று தலைமறைவாகிவிட்டார் என இன்னொரு தரப்பு காவல்துறையினர் கூறுகின்றனர். மேலும் விருதுநகர் ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் இதுவரை தனது செல்போனை அவர் பயன்படுத்தாததால் செல்போன் சிக்னல் வழியாகவும் ஆய்வு செய்து கண்டுபிடிப்பதில் போலீசாருக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. விமானம் மூலம் இந்தியாவிற்குள் ராஜேந்திர பாலாஜி எங்கும் தப்பிச் செல்லவில்லை என்பதையும் போலீசார் உறுதிப்படுத்திவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள ராஜேந்திர பாலாஜி விமானம் மூலமாக வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்வதை தடுக்க நாடு முழுவதும் உள்ள விமான நிலையங்களில் லுக் அவுட் நோட்டீஸ் காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. ஒரு முன்னாள் அமைச்சர் மோசடி வழக்கில் சிக்கி போலீசாருக்கு தண்ணி காட்டும் சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 5 நாட்களாக எங்கே இருக்கிறார் என கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு ராஜேந்திர பாலாஜி பதுங்கி இருப்பது தமிழக அரசியலிலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிக்குவாரா, சரணடைவாரா, பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.
கொள்ளைக்கார மற்றும் கொலைகார கும்பலை போல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியை கைது செய்ய தனிப்படை அமைத்து தேடுவது ஏன் என்று முன்னாள் செய்தித்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நீதிமன்றம் ஜாமீன் உத்தரவு ரத்து செய்து ஒரு மணி நேரத்திலே உடனடியாக ஏதோ ஒரு கொள்ளைக்கார கொலைகார கும்பலை தேடுவதைப் போல ஆறு படை ஏழு படை எட்டு படை வைத்து தேடி அவ்வளவுக்கு அவசரமாக அதில் காவல்துறை ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் கால்புணிதோடு பழிவாங்குவதற்கு இந்த அரசு முன்னெடுத்தது. அதனால் அவர் அடுத்த உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு அந்த தடையை நீக்குவதற்கு முன்ஜாமீன் தடை உயர்நீதிமன்றம் போட்ட தடையை நீக்குவதற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கின்றார். அதுவரை இவர்கள் பொறுக்கலாம். ஏன் ராஜேந்திர பாலாஜி என்ன நாட்டை விட்ட போயிருக்கா இல்லை வெளிநாட்டுக்கு போக போயிருக்காங்க? அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கின்றார். தவிர இதுதான் அர்த்தம். தவிர ஓடி ஓடிவது வழக்குக்காக அல்ல, இந்த அரசின் அடக்குமுறைக்கு வழியாகக்கூடாது என்பதற்காக தான். அமெரிக்காவின் ஃபைசர் நிறுவனம் தயாரித்துள்ள கொரோனா தடுப்பு மாத்திரைக்கு அந்நாட்டின் உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் அனுமதி அளித்திருக்கிறது. இதன் மூலம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவது 90% தடுக்கப்படும் என்று உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் கூறியிருக்கிறது. அமெரிக்காவில் புதன்கிழமை ஒரே நாளில் 242,000 மேற்பட்டவர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர். 2,055 பேர் உயிரிழந்தனர். தற்போது வரை 62% மக்களுக்கு இரு தவணை தடுப்பூசி செலுத்தி முடிக்கப்பட்டுள்ளது. எனினும் கட்டுக்கடங்காமல் தொற்று பரவி வருவதால் அமெரிக்க சுகாதாரத்துறை செய்வதறியாது திணறி வருகிறது. இந்நிலையில் ஃபைசர் நிறுவனம் தயாரித்துள்ள பாக்ஸ்லோவிட் என்ற கொரோனா மாத்திரைக்கு உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டு நிர்வாகம் ஒப்புதல் அளித்துள்ளது. 12 மேற்பட்டவர்களையும் நோய் பரவலில் இருந்து காப்பாற்றும் வகையில் அமெரிக்காவில் ஃபைசர் மருந்து நிறுவனம் கொரோனாவிற்கு எதிரான மாத்திரையை தயாரித்துள்ளது. பாக்ஸ்லோவிட் மாத்திரையை உட்கொள்வதன் மூலம் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவதை 90% வரை தடுக்கலாம் என்று ஃபைசர் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மோசமாக பாதிக்கப்பட்டு அபாய கட்டத்தில் இருக்கும் நோயாளிகளையும் மரணத்திலிருந்து காப்பாற்றும் என்றும் கூறப்படுகிறது. சமீபத்திய ஆய்வில் ஒமைக்ரானுக்கு எதிராகவும் பாக்ஸ்லோவிட் மாத்திரை சிறப்பாக செயல்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 1 கோடி மாத்திரைகளை விநியோகிக்க அமெரிக்க சுகாதாரத்துறை திட்டமிட்டுள்ளது. பிரிட்டனில் கொரோனாவால் ஒருநாள் தொற்று முதல் முறையாக 100,000 கடந்துள்ளது. அங்கு புதன்கிழமை ஒரே நாளில் 105,000 மேற்பட்டவர்களுக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் கிறிஸ்துமஸிற்கு பிறகே கொரோனா கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்படும் என பிரதமர் போரிஸ் ஜான்சன் தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 195 உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 18 அதிகரித்துள்ளது. லண்டன் இம்பீரியல் கல்லூரி நடத்திய ஆய்வில் கொரோனாவின் எண்ணற்ற திரிவுகள் அதனை டெல்டா வகையை விட வீரியம் குறைவானதாக மாற்றியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. தொடர்ந்து மேலும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக